இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு ஹோம் டூர் தான். ஹோம் டூர்னோட நீங்க என்னோட வீடுன்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல, இது வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி வீடு. வீடு புதுசா குடி போயிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதனால உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஹால். வீடு ஃபுல்லாகவுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. ஹால் பக்கத்துலேயே டைனிங் ஹால். டைனிங் ஹாலில் ஷோகேஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. டைனிங் ஹால் பக்கத்திலேயே ஒரு பால்கனி இருக்கு. இந்த இடத்துல ஹாயா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு காமன் டாய்லெட் இருக்கு. இது இந்தியன் டாய்லெட் தான். அது உள்ளேயே வாஷ் பேசின்லாம் வச்சிருக்காங்க. வாஷ் பேசின் ரெண்டு மூணு இருக்கு. வெளியில ஒன்று இருக்கு, இந்த டாய்லெட்ல ஒன்று இருக்கு, இன்னொரு அட்டாச் பாத்ரூம்ல ஒன்று இருக்கு. இது வெளியில இருக்க வாஷ் பேசின். அது பக்கத்திலேயே ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கு. இதுல இந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல பெருசா இருந்தது. இது வந்து அந்த ரூம்ல இருக்க கபோர்டு. கபோர்டு வந்து ஸ்லைடிங் டோர் கொடுத்துருந்தாங்க, பார்க்க ரொம்ப மாடர்னாவும் அழகாவும் இருந்தது. இது வந்து ஸ்டடி டேபிள், நம்ம வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த ரூம்லேயே இருக்க அட்டாச் பாத்ரூம். இது வெஸ்டர்ன் டாய்லெட். இங்கேயும் வாஷ் பேசின் உள்ளேயே இருக்கு. இப்போ கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் தான் நம்மளுக்கு மெயின். கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணியிருந்தாங்க. பொருள் எல்லாம் கொஞ்சம் அங்கங்க இருந்ததுனால எனக்கு கிளீனா எடுக்க முடியல. ஃப்ரிட்ஜ் நல்ல பெருசா இருந்தது. என் கிச்சனுக்குள்ளேயே ஒரு பால்கனிக்கு ஒரு இது இருக்கு. அங்கேயே வாஷிங் மிஷின் எல்லாம் துணி காயப்படலாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் உள்ள ட்ராலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சிலிண்டர் வைக்கிற இடம். இங்கே பாத்திரம் பாருங்க, நம்ம வெளியவே அப்படியே இழுத்து எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கதையும் சேர்த்து இங்கே வந்து ஆயில் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிங்குக்கு கீழே டிஷ்வாஷ் சோப்பு, அப்புறம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை அந்த இதெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து பெரிய இது வச்சுக்கலாம்னு கொஞ்சம் பெருசா விட்டுருக்காங்க. அரிசி எல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து இன்னொரு ரூமு, டைனிங் ஹால் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ரூம் வந்து கொஞ்சம் சின்னது, ஆனால் இருந்தாலும் அந்த ரூமில் உள்ள வசதியெல்லாம் இதில் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் மட்டும் இல்லை. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னாலும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.